ப்ராஸ்பெக்ட்ஸ் லிஸ்ட் எப்படி பண்ணுறது? ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக இருக்கணும். எல்லோரும் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லிஸ்ட் எடுப்பாங்க. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோ பேரையும் எழுதணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோ பேரையும் எழுதணும். த ஹோல் வேர்ல்டு, உலகமே அந்த என் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஆனால் அதில் வச்சு விஷயம், அவங்களுக்கு உங்களை தெரியாது அந்த லிஸ்ட் எழுதக்கூடாது. ஏதாவது ஹீரோ பேர்லாம் எழுதக்கூடாது, சரியா? அஜித், விஜய், விக்ரம் அப்படிலாம் எழுதக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அவரை தெரியும், அவருக்கு உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதை எழுதக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேசினவங்க அந்த லிஸ்ட்டை மட்டும் எழுதணும். ஓகே, டன் சார். எங்கள் ட்ரைனிங் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன், எழுதுறோம் அப்படின்னு. இதில் 12B படம் என்ன அந்த மாதிரி எழுதுனா என்ன நடக்கும், எழுதுனா என்ன நடக்கும் அப்படி ரெண்டு கதைக்கு வரும். ஒன்று வந்து, ஆமாம் சார், எங்கள் ட்ரெயினரு எங்கள் கம்பெனியில் எங்கள் அப்ளைன்னு இதை சொல்லி சொல்லிட்டு தான் இருக்கேங்க, நம்ம இது வரைக்கும் எழுந்து கிட்ட கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன், அது ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஒன்று அங்கே அடி வாங்கும், எழுதாமல் விட்டுறது. இன்னொரு லிஸ்ட்டு எழுதுறது, ஆனால் மன கஷ்டமாக இருக்கும், அல்லது எழுதி வச்சு அப்படி விட்டுறது. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த கைகள் அப்படியே ஆடும், டுக்கு ஃபஸ்ட் எடுத்தோம் அப்படி இதெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ஆகும். இதெல்லாம் எதுக்கு அந்த மனநிலை வருது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த லிஸ்ட் எழுதும்போதே ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி லிஸ்ட் எடுங்க. நான் இப்போ இவனுக்கு எதாவது விற்கணுமே, இந்த எப்படியாவது டவுன்லைன் இவனை மாற்றிடணும், இவனை போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லிங்கோட மைண்ட் செட்டில் நீங்கள் அதை எழுதுவீங்க. அதை செல்லிங்கோட மைண்ட் செட்டில் எழுதுனீங்கன்னா அந்த லிஸ்ட்டு வராது. எதையாவது விற்க போகிறோம் வேண்டாம், ஏதாவது சேல்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சேல்ஸ்மேனுக்காரன் எப்படி, ஒரு சேல்ஸ்மேனோட வேலை எப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணி தொல்லை பண்ணிகிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி நினப்பு உங்களுக்கே வந்துடும். அப்போ நீங்கள் எழுத மாட்டீங்க. ஸோ அந்த செல்லிங்கோட ஸ்டேஜஸை விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஷேர் பண்ண போகிறீங்க, ரைட்டா? சில விஷயத்த வந்து அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க போகிறீங்க. இந்த மாதிரி நினச்சி மட்டும் லிஸ்ட்டு எழுதுங்க. இதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இது வரைக்கும் வாங்க. ஓகே, அடுத்த வேலை சந்திப்போம்.